ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சேலம் மண்பானை சமையலில் ரொம்ப சூப்பரான நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு லட்டு ரெசிபி ரெடி பண்ணி காமிச்சிருக்கோம். இது என்ன அப்படின்னா, கருப்பு உளுந்து லட்டு. சின்ன குழந்தைங்க பெரியவங்க வரை எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கருப்பு உளுந்து தோலோடு இருக்க உளுந்தாக எடுத்து நல்லா ஒரு ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதை ஃபேன் காற்றுலேயே காய வச்சுட்டு அதை எடுத்து ஒரு கடாயில் சேர்த்து வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுபட்டு வாசனை வந்தது. இது கூட ஒரு கப் உளுந்து எடுத்துருந்தீங்க அப்படின்னா அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து அதையும் சேர்த்து லைட்டாக வறுத்து விட்டால் போதும். வறுபட்டதும் கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு ஏலக்காய் சேர்த்து எல்லாமே நல்லா வறுத்து எடுத்துருங்க. வறுத்து எடுத்து ஆற வச்சு இதை நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா ஒரு அரைக்கப் அளவுக்கு வேர்க்கடலை, நான் வறுத்த வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன். தோல் நீக்கிட்டு இதையும் வந்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம உளுந்து அரைச்சி எடுத்து வச்சோல்ல அந்த பவுட்ரு பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும். இப்போது அந்த வேர்க்கடலை பொடியும் இதில் சேர்த்து ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டு வச்சுருவேன். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் எதுவோ அதை சேர்த்துக்கோங்க. நான் அன்னைக்கு பாதாம், முந்திரி, பூசணி விதை இந்த மாதிரி எல்லாமே எடுத்திருக்கேன். இதெல்லாமே நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு பொன்னிறமாக வறுபட்டு அந்தளவுக்கு வரணும். இதெல்லாமே நல்லா வறுத்து எடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த மாவில், நான் இன்னைக்கு இனிப்புக்காக நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு வெல்லம் இருந்ததுன்னா கூட சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக வந்து ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நம்ம வறுத்து எடுத்து வச்ச இந்த நட்ஸெல்லாம் இருக்குல்ல அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக சூடாக இருக்குள்ள அந்த நெய், அதுவும் இந்த நாட்டு சர்க்கரையும் மிக்ஸ் ஆகிட்டு வந்து நம்ம கையை வச்சு நல்லா பிசறி விடும்போது நல்லா வந்து உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்துடும். உங்களுக்கு வந்து இப்போ இந்த ரொம்ப வந்து ட்ரையாக இருந்தது, உருண்டை பிடிக்க வரல அப்படின்னா இந்த சமயத்தில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை சூடு பண்ணி இதில் சேர்த்து வந்து உருண்டை பிடிச்சிக்கோங்க. நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா வந்து நல்லா கெட்டியான வந்து லட்டுவாக அதை உருட்டி எடுத்துக்கோங்க. இவ்வளோதாங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து